அன்பு சகோதரமே, நாம் அனைவரும் கிறிஸ்து பிறப்பை கொண்டாட ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகளை நமக்காக அழகாக ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க கொயினோனியா கேரளா கிட்ஸ். வாங்க பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஒரு ஊரில் கன்னிப்பெண் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசிப்பு என்பவருக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தவர். அவர் பெயர் மரியா. கடவுள் ஒரு நாள் மரியாவிடம் கப்ரியேல் என்னும் வானதூதரை அனுப்பினார். கப்ரியேல் வானதூதர் மரியாவிடம் சென்று, அருள்மிகு பெற்றவரே, வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, பயப்பட வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று கூறினார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்று கூறினார். அதற்கு மரியா, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். இதை கேட்ட வானதூதர் மரியாவை விட்டு அகன்று போனார். மரியா கருவுற்றிருப்பதை அறிந்த யோசேப்பு மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார். ஆகவே இரவு முழுவதும் அவர் இதையே சிந்தித்துக் கொண்டிருந்தார். அவர் தூக்கம் வராமல் கலங்கி போய் படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தார். அவர் அப்படியே உறங்கிவிட்டார். அவர் உறங்கும் பொழுது அவருடைய கனவில் வானதூதர் தோன்றி யோசேப்பிடம், நீ மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றிருப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதை கேட்ட யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து, ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். வயல்வெளியில் தங்களுடைய கிடையை காவல் காத்து கொண்டிருந்த இடையர்கள் தூக்க கலக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்தனர். திடீர் என்று ஆண்டவரின் தூதர் அவர்கள் முன் தோன்றி, அஞ்சாதீர்கள், இதோ பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். தாவீது நூரில் ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் அக்குழந்தையை கிடத்தியிருப்பதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று கூறினார். இதை கேட்டதும் இடையர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு, வானதூதர் அவர்களை விட்டு சென்ற பின் தங்களுக்குள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அன்னை மரியாவையும் குழந்தையாக பிறந்திருக்கிற இயேசுவையும் யோசேப்பையும் காணும்படி இடையர்கள் பெத்லகேமுக்கு சென்றனர். சென்று குழந்தையை கண்டு வணங்கி அங்கிருந்து மகிழ்ச்சியோடு புறப்பட்டு சென்றார்கள். கிழக்கு பகுதியிலிருந்து ஞானிகள் மூன்று பேர் குழந்தையாக பிறந்திருக்கிற இயேசுவை காணும்படி புறப்பட்டு யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு வந்தனர். அவர்கள்
குழந்தையாக பிறந்திருக்கிற இயேசு எங்கே என்று தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டனர். அவர்களுக்கு வழி தெரியாததால் வானத்தில் ஒரு நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டியது. உடனே ஞானிகள் குழந்தையாக பிறந்திருக்கிற இயேசுவை கண்டு அவருக்கு பொன், தூபம், வெள்ளைப்போளம் என்ற காணிக்கை பொருள்களை பரிசாக அளித்து குழந்தை இயேசுவை வணங்கி அங்கிருந்து புறப்பட்டு கிழக்கு பகுதிக்கு சென்றனர். இப்படி யோசிப்பும் மரியாவும் அங்கிருந்து எகிப்துக்கு சென்றனர்.